நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவ வார்த்தை, காலைதோறும் கர்த்தரின் சப்தம் என்ற இந்த தொடரை விடாமல் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார். ஆகவே உங்களையும் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பிள்ளை இல்லையே, நான் என்ன செய்வேன், மலடி மலடி என்று சொல்லுகிறார்களே என்று கலங்கி தவித்து போய் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல குழந்தையை மாத்திரமல்ல, குழந்தைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி சந்தோஷமாய் குடியிருக்கப்படுவாராக. நல்ல குழந்தையை ஆமென் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நல்ல பிதாவே, உமக்கு நன்றியப்பா. பரலோகத்தின் வல்லமை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளின் மேல் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். எத்தனையோ துயரம், எத்தனையோ பாடுகள் இந்த கண்ணீர் வடிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.